ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, வால் ஸ்ட்ரீட் மீம் காயினை தான் பார்க்க போகிறோம். இந்த வால் ஸ்ட்ரீட் மீம் காயின் இப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட ஆகலாம், ஆனால் பெரிய அளவில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.046 டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு லோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 0.035 டாலர் மதிப்பில் லோ போயிருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் தான் ஆல் டைம் ஹை போயிருக்குது. அதாவது 0.07 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு மடங்கு ப்ராஃபிட்டில் தான் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால் ஸ்ட்ரீட் மீம் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு 2 பில்லியன், அதாவது 200 கோடி காயின் மட்டும் தான் இருக்குது டோட்டல் சப்ளை. ஹோல்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 37435 பேர் வந்து ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு இந்த வால் ஸ்ட்ரீட் மீம் காயின் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.5 டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எந்த காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா, சொலானா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 22 டாலர் பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டாலர் பக்கமாக ரொம்பவுமே கீழே போனது. அதுக்கப்புறமா பாங்க் காயின் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 டாலர் பக்கமாக போனது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 20லிருந்து 22 டாலர் பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் அதாவது 2024லிருந்து 2025க்குள்ளே எந்த அளவுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10 மடங்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 150 டாலர்லேருந்து 200 டாலர் வரைக்கும் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 260 டாலர் பக்கமாக போனது, ஆனால் ஒரு சில காரணத்தினால இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே வந்திருக்குது. அதாவது 260 டாலரில் இருந்து இப்போ வெறும் ஒரு 22 டாலர் பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் நீங்கள் ஒரு 5 டோக்கனாவது வாங்கி ஹோல்டு பண்ணுவீங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த சொலானா காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாகும் போது கூட நீங்கள் இந்த சொலானா காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். நீங்கள் அப்படி வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 100 டாலருக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, லேயர் 1 பிளாக் செயினில் உருவாக்கப்பட்ட ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா, செயின் நெட்ஒர்க் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 0.10 டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் லோ போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ போயிருக்குது. அதனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ கூட போகலாம். அதுவும் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பிட்காயின் எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செயின் நெட்ஒர்க் காயின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி இந்த செயின் நெட்ஒர்க் காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.45 டாலர் மதிப்பில் அதாவது ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இந்த செயின் நெட்ஒர்க் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. அதாவது அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 93 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த செயின் நெட்ஒர்க் காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 10 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே புல்ரன் ஆகும்போது இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 டாலர்லேருந்து மினிமம் ஒரு 3 டாலர் வரைக்கும் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டோம்னா 0.5 டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செயின் நெட்ஒர்க் காயினா நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூச்சர் ட்ரேட் சிக்னல்ஸ் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 5 கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வெறும் ஒரு 20 டாலர் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி வருது. அதாவது ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, வெறும் ஒரு 20 டாலர் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் ட்ரேட் சிக்னல்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.